கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ற ஆக்சிஜன் மாஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். மோஸ்ட்லி ஏர்கிராஃப்ட்ல ஃபிளைட் பண்ற நிறைய பேசஞ்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் மாஸ்க பாத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் சிச்சுவேஷன்ல இந்த மாஸ்க் நமக்கு தெரியற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாஸ்க் நமக்கு தெரியற மாதிரி வரும். இந்த ஆக்சிஜன் மாஸ்க எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்ப யூஸ் பண்ணணும், எவ்வளவு டியூரேஷன் இந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணலாம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆக்சிஜன் மாஸ்க் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். காமனா நம்ம ஒரு கடல் மட்டத்தில் இருக்கும், சி லெவல்ல இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா சஃபிஷியன்டா கிடைச்சிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் 21% நமக்கு ஆக்சிஜன் இருக்கும். அதே ஆல்டிடியூட் அதிகமாக அதிகமாக, அதாவது உயரம் கூட கூட ஆக்சிஜனோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 18,000 மேல போறோம் அப்படின்னா நமக்கு 10.5% தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனா ஒரு ஃபிளைட் பாத்தீங்க அப்படின்னா காமனா பார்க்கும்போது அப் டு 40,000 feet வரைக்கும் உயரமா பறந்து போறதுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த உயரம் ஓவர் ஏர்கிராஃப்ட் மாறும். ஸோ அப்படி போகும்போது நமக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்ததுன்னா அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆக்சிஜன் மாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்க் டோட்டலா பார்க்கும்போது ஒரு 15 வரைக்கும் நமக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். நமக்கு ஒரு டவுட் வந்துட்டலாம், நம்ம மேலே ஃப்ளைட் பண்ணி போயிட்டு இருக்கோம், 15 நமக்கு ஆக்சிஜன் போதுமா அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக நமக்கு வந்திருக்கும். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதும்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நான் ரெடி சொன்ன மாதிரி உயரம் அதிகமாகும் போது தான் நமக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும். இப்படி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பைலட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட உயரத்தை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 5 பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ உயரம் கம்மி பண்ணால் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குமோ அந்தளவு உயரத்தை ஒரு பைலட்டால் குறைக்க முடியும். அப்படி குறைக்கிறதுனால 5 பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நமக்கு நார்மலாக போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படாது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 தேவையான ஆக்சிஜன் மட்டும் அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் மாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்லேயுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஒரு ரோவில் 3 இருக்கு அப்படின்னா 4 ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு போகிற சான்சஸ் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா மாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஆக்சிஜன் மாஸ்க் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை குழந்தைங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ரியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் மாஸ்க்கு வியர் பண்ணிக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி வரும்போது ஃபஸ்ட் அதை யார் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். குழந்தைங்கள பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் சேஃபாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் சேஃபாக இருக்கணும். பேரண்ட்ஸ் சேஃப் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு மாஸ்க் போட்டு அவங்களையும் சேஃப் ஆக்கிடுவாங்க. அதனால எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்க் போடணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு போடணும். அப்படி போட்டால் தான் ரெண்டு பேரும் ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக ட்ராவல் பண்ணி போக முடியும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இதை கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.